21-ஆம் நூற்றாண்டில் புதிய தசாப்தமாக 2020 ஆரம்பித்து வெறுமனே 3 மாதங்களே கடந்துவிட்ட நிலையில் உலக நாடுகளை பரபரப்பிற்குள்ளாக்குகின்ற, உலக மக்களை அச்சத்திற்குள்ளாக்குகின்ற பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய மிகப்பெரிய காட்டுத்தீ, 3-ஆம் உலக மகா யுத்தம் ஒன்றிற்குரிய பரபரப்பு, இன்று உலக நாடுகளையே ICUவிலே தள்ளிவிட்டிருக்கின்ற கொரோனா வைரஸ், இவ்வாறாக பல கொடூரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்ததாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சரித்திரத்திலே பொறிக்கப்படுகின்ற, உலக வரலாற்றில் தனக்காய் ஒரு பக்கத்தை பதித்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளுக்கும் பின்னால் த கன்ஸ்பிரசி தியரி எனப்படும் பல மர்மமான விடயங்கள் எழுதப்பட்டு விடை காணாத வகையில் இருப்பது ஒன்றும் புதிதல்ல. உதாரணமாக, டைட்டானிக் கப்பல் மூழ்கி 100 வருடங்களாகியும் உண்மையில் டைட்டானிக் கப்பல் எவ்வாறுதான் மூழ்கியது என்று பல மர்மமான கன்ஸ்பிரசி தியரிகள் இன்று வரை பல உலக வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்றுதான் கொரோனா வைரசிற்கும் பின்னால் த கன்ஸ்பிரசி தியரி எனப்படும் மர்மமான விடயங்கள் இன்று வரை புதிது புதிதாக உலக மக்கள் மத்தியிலும், உலக ஊடகங்கள் மத்தியிலும், உலக வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியிலும் கேள்விகளாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதிலே சில பொதுவான கேள்விகளை நான் இங்கே குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். முதலாவது கேள்வி, உண்மையில் கொரோனா வைரஸ் இயற்கையாகவே உருவாகிய ஒன்றா, இல்லை என்றால் சைனாவினால் உலக நாடுகளுக்கு தொடுக்கப்பட்ட பயோவோரா? இதுதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உண்மையில் கொரோனா வைரசினால் சைனாவிலே வெறுமனே 3,000 மக்கள்தான் இறந்தனர்களா, இல்லை என்றால் இறந்த லட்சக்கணக்கான மக்களை சைனா உலக நாடுகளுக்கு மூடி மறைத்ததா? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சைனாவிலே தோன்றி பல கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து, 1,000 கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கின்ற நாடுகளை கூட விட்டு வைக்காத இந்த கொரோனா வைரஸ் எவ்வாறு சைனாவினுடைய அயல் நகரங்களுக்குள்ளே பரவாமல் தடுக்கப்பட்டது? குறிப்பாக சைனாவினுடைய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களான பீஜிங், ஷங்காய் போன்ற நகரங்களுக்கு பரவாமல் எவ்வாறு தடுக்கப்பட்டது? கேள்வி நான்கு, சைனாவினுடைய மிகப்பெரிய எதிரியான அமெரிக்காவிலே இன்று லட்சக்கணக்கான மக்களை தொற்றிய இந்த கொரோனா வைரஸ் எவ்வாறு சைனாவினுடைய மிக நெருங்கிய நண்பர்களான ரஷ்யா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளிலே பரவாமல் தடுக்கப்பட்டது? இவ்வாறான கேள்விகள் கொரோனா வைரசினுடைய கன்ஸ்பிரசி தியரியாக இன்று ஆய்வாளர்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் கொரோனா வைரஸ் என்பது இயற்கையாகவே தோன்றிய ஒன்றாக இருந்தாலும் கூட உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி தன்னை வல்லரசாக நிலைபெறச் செய்வதற்கு சைனாவால் தொடுக்கப்பட்ட ஒரு பயோவோர்தான் COVID-19 என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பல விடயங்கள் இன்று வரை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதுதான் மிகுந்த ஆச்சரியம். 1999 சைனாவினுடைய 2 ராணுவ மேஜர்களான குயா லியாங், வோங் ஜியாங்ஸி போன்றவர்களால் த அன்ரெஸ்ட்ரிக்டட் ஓஃபியா எனப்படுகின்ற ஒரு பிரசித்தி பெற்ற நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலிலே இவ்வாறான ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது, சைனாவால் அமெரிக்காவை ஆயுத யுத்தத்திலே ஒருபொழுதும் வெற்றி கொள்ள முடியாது. எனவே சைனா அமெரிக்காவையும் உலக நாடுகளையும் வீழ்த்துவதற்கு யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு வைரஸ் யுத்தத்தை வென்றாவது ஒரு நாள் தொடுக்கும். இந்த விடயம்தான் அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டது போன்று இன்று வரை ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருப்பது உலக நாடுகள் மத்தியிலே இந்த சந்தேகத்தை வலுப்பெற செய்திருக்கிறது. உண்மையிலே 100 வருடங்களுக்கு ஒரு முறை த பெண்டமிக் அவுட்பிரேக் டிசீசஸ் எனப்படுகின்ற நோய்கள் உலக நாடுகளிலே
பதிவிடப்பட்டிருப்பது ஏதோ உண்மைதான். 1720 த கிரேட் பிளேக், 1820 த கொலரா பெண்டமிக் இந்தோனேசியா, 1920 த ஸ்பானிஷ் ஃப்ளூ, 2020 த COVID-19 எனப்படும் கொரோனா. ஆனால் இந்த விடயத்தில் கொரோனாவிற்கு மட்டும் இந்த நோய்களில் இருந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதாவது த பேண்டமிக் அவுட்பிரேக் எனப்படுகின்ற நோய்கள் முதல் முதலாக எந்த இடத்தில் தோன்றுகிறதோ, எந்த நகரங்களில் பிறக்கிறதோ, அந்த நகரங்களில்தான் அதிகளவான மக்களை நோய் தொற்றுக்குள்ளாக்கி அதிகளவான உயிர்களை காவு கொள்ளும் என்பது உலகத்தினுடைய ஒரு எழுதப்படாத வரலாற்றினுடைய உண்மை. ஆனால் இந்த கொரோனா விடயத்தில் மாத்திரம் இது மிகவும் தலைகீழாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சைனாவை தவிர்த்து சைனாவினுடைய மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் யாரோ, அந்த நாடுகளில் மட்டும் இந்த கொரோனா வைரஸ் மிக வேகமாக மிக வீரியமாக பரவி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டிருப்பதுதான் உலக நாடுகள் மத்தியிலே சந்தேகத்தை வலுப்புறச் செய்திருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக அமெரிக்கா. அமெரிக்காவிலே பொருளாதார மையங்களான நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் இன்று வரை 200,000 மக்களை நோய் தொற்றுக்குள்ளாக்கி 4,000 மக்களுடைய உயிர்களையும் இந்த கொரோனா வைரஸ் அமெரிக்காவிலே காவு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையால் அமெரிக்க மக்களுக்கு ஒரு தகவல் வழங்கப்பட்டது. அதாவது எதிர்வருகின்ற 3 வாரங்களில் கொரோனாவினுடைய தாக்குதல் மிக வீரியமாக அமையும், மொத்தமாக 250,000 உயிர்கள் வரை அமெரிக்காவிலே காவு கொள்ளப்படும். இந்த அதிர்ச்சி தரும் விடயத்தை தான் வெள்ளை மாளிகை சில தினங்களுக்கு முன்னால் அறிவித்திருந்தது. அமெரிக்கா மாத்திரமல்லாது ஐரோப்பாவினுடைய பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் இந்த கொரோனா வைரசினுடைய தாக்குதல் மிக வேகமாக மிக கொடூரமான வகையில் அமைந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த அத்தனை நாடுகளும் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஸ்தம்பிதமான நிலை, வைத்தியசாலைகளில் ICU நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, சுற்றிலும் மரண ஓசையை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இறக்குமதி பொருட்கள் தடை, ஏற்றுமதி பொருட்கள் தடை, நாட்டிலே வருமானம் இல்லை, மாஸ்க், வென்டிலேட்டர், ICU பெட்கள் இல்லை, உணவுப் பொருட்கள் எல்லாம் தடை. இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடியில் தான் இந்த உலக நாடுகள் எல்லாம் என்று தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் தான் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை உண்மையில் சைனா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதாவது உலக நாடுகளிலே எந்த நாடு பொருளாதார ரீதியிலே முன்னணியில் இருக்கிறதோ அந்த நாடு பிற நாடுகளை கடனாளிகளாக மாற்றும். இவ்வாறுதான் அமெரிக்கா தன்னை வல்லரசாக நிலைபெறச் செய்தது. அதாவது முதலாம் உலக மகாயுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் உலகினுடைய பிற நாடுகளுக்கெல்லாம் ஆயுத ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பல உதவிகளை செய்து பிற நாடுகளை கடனாளிகளாக மாற்றி தன்னை பொருளாதார ரீதியிலே வலுப்பெறச் செய்து சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக இன்று வரை அசைக்க முடியாத ஒரு வல்லரசாக தன்னை உருமாற்றியது. எனவே அமெரிக்கா பயன்படுத்திய அதே தந்திரத்தை பயன்படுத்தி இன்று அதே முறையில் அமெரிக்காவை சைனா வீழ்த்த முயல்கிறதா என்ற கேள்விதான் பல ஆய்வாளர்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்று சைனாவினுடைய அனைத்து நகரங்களும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. புதிது புதிதாக பல தொழிற்சாலை கம்பெனிகள், தொழிற்சாலை நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. உதாரணமாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் மாஸ்கை உற்பத்தி செய்கின்ற 8,000 தொழிற்சாலைகள் புதிதாக சைனாவிலே முளைத்திருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. இதைவிட உலகினுடைய பிற நாடுகளுக்கு எல்லாம் வென்டிலேட்டர்,
ஐசியு பெட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மாஸ்க் போன்ற பல விடயங்களிலும் இன்று சைனா உதவி செய்து கொண்டிருக்கிறது. எனவே உலகினுடைய முக்கியமான நாடுகள் எல்லாம் இன்று ஐசியுவிலே வீழ்ந்து படுத்துக் கொண்டிருக்க சைனாவினுடைய பொருளாதாரம் மட்டும் என்றுமே இல்லாத வகையில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் உண்மையில் கொரோனா வைரஸ் இயற்கையாகவே தோன்றியது ஒன்றா, இல்லை என்றால் சைனாவால் தொடுக்கப்பட்ட பயோவோரா என்பதற்கான பதிலை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை உண்மையாகவே கொரோனா வைரஸ் என்பது சைனாவினால் வேண்டுமென்றே தொடுக்கப்பட்ட ஒரு பயோவோர் என்பது நிரூபிக்கப்பட்டிருந்தால் உலகினுடைய அனைத்து நாடுகளுடைய கண்களும் சைனா மீது திரும்பும். எனவே அதனுடைய விளைவுகள் நினைத்து கூட பார்க்க முடியாத வண்ணம் மிக கொடூரமாக அமையும். நன்றி.